எல்லாரும் சௌக்கியம் தான். ஏகா அத்தா எங்க? உங்க அத்தானா? அது எங்கேயாவது பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கோம், வரும். ஏகா அத்தா இப்படி பொதுக்கூட்டத்துக்கு போறாரு, அங்க ஏதாவது கொடுத்தாங்களா? குடுக்காம என்னடா தம்பி, கொண்டுகிட்டு வருவாரு. என்ன நாரு? நாரா? ஆமாடா தம்பி, பிரசங்கம் பண்ணும் போது மாலை போடுவாங்கல்ல, போடும் போதே பாதி உருந்துடும், அதையும் உடாம எடுத்துக்கிட்டு வருவாரு. என்கிட்ட வரும்போது நாரு மட்டும்தான் வரும். நமஸ்காரம். ஆமா, உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். என்ன? நம்ம தெருக்கோடி செல்லமுத்தன்ல? ஆமா, அவர் நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு. ஏன் காலில் கட்டி வந்திருக்கோம்? என்ன, அவர் நடக்கிறதுனா நடத்த சரியில்லைன்னு. ஐயா, குண்டாட்டி ஆட்டாவுக்கு அனுப்பிச்சு எவ்வளவு ஊர்த்தி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காரு. ராத்திரி 2 மணி வரைக்கும் லைட் எரியுதுன்னு. ஊர்ல எங்க பார்த்தாலும் கடை. முனுசாம் செட்டியார ஆளை பிடிக்கிறதுக்கு பாரண்ட வச்சுட்டு அலைகிறார். சரியா? தம்பி அதுக்கு இருக்கட்டும், ஜேப்பில் என்ன இருக்கு? ஜேப்பில் என்ன? கொஞ்சம் சில்லறை, 2-3 பேப்பரு, பேனா, என்னென்னமா இருக்கு. அதுல சில்லறைன்னா அது எவ்வளவு சில்லறை, பேப்பர்ல அது எத்தனை பேப்பரு, அதுல என்னென்ன எழுதி இருக்கு, அதெல்லாம் கச்சிதமா சொல்லணும் இல்லையா? ஓஹோ, அப்படி சொல்லணுமா? பார்க்காம சொல்லணும் தம்பி. பார்க்காம எப்படி நம்ப முடியும்? ஜேபியில இருக்கிறத பார்க்காம சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. செல்லமுத்து விஷயம்னா பார்க்காம சொல்ல முடியும் இல்லையா? என் தம்பி, தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கதி அதான். இதுல தெரிஞ்சுக்க வேணும். அவர் பேர்ல தப்பு சொல்றியே, உந்தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ? இப்படித்தான் நம்ம நாட்டுல எல்லாருக்கிட்டையும் வழக்கமா இருக்கு. கந்தப்ப தெரிஞ்சுக்காம பிரத்தியான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல. வாங்க வாங்க, எங்க போயிட்டு வரீங்க? நல்லா அதட்டாத, இன்னையில இருந்து நான் ராஜா ஆயிட்டேன். ராஜா ஆயிட்டேன். நாடு குடியரசாய் போச்சு. நான் மட்டுமில்ல, நம்ம தேசத்துல உள்ள 30 கோடி மக்களும் 30 கோடி ராஜா ஆயிட்டேன்.